சார் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போலன்னு சொன்னீங்களே சார் ஆமாமா அங்க மேல் முறையீடு பண்ணி பாப்போம் கேஸ் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்தையும் ஃபாக்ஸ்ல அனுப்பி போவோம் கொஞ்சம் சீக்கிரம் அனுப்பிவீங்க சார் சரிமா ஹை கோர்ட்ல என் ஜெகதீசன் ஜெய எல்லா முயற்சியும் நிராகரிக்கப்பட்ட பிறகு சுப்ரீம் கோர்ட்ல மேல் முறையீட்டுக்கான முயற்சி நடந்தது ஜெகதியோட கோரிக்கையும் கேஸ் சம்பந்தப்பட்ட விவரமும் ஃபாக்ஸ் மூலமா டெல்லி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போச்சு Excuse me. Fax machine on la dhaan irukku? Ah, on la irukku. Okay. Vandrum le sir. Kandippa vandruma. Yen nikkira? Ukkaren. Illa sir. Paravaala. Naan nikkiren. सर, नल्ला तीर्पु वरुंले उक्करुमा, पदट पड़ादा पक्कतल उरु पिल्लेयार कोईल इरुकु नांग इरुके நடுராத்திரி மணி 1:30 மனிதாபிமான அடிப்படையில் ஜெகதீஸ்வரியோட கோரிக்கைகளை ஏத்துக்கிட்டு சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் நடந்தது குடுத்தேனே நினைச்சு போவும் இப்போ எனக்கு எதுமே இல்லைனா அதுக்கு அப்புறமும் நான் உன்ன கும்பிட மறக்கல என் காலி நிலைக்கணும் உனக்கு உண்மையிலே சக்தி இருக்குன்னா என் குங்குமத்தை காப்பாத்து அழுது அழுது கண்ணீர் வத்தி போச்சு என்னால முடியல என் புருஷனை காப்பாத்து சாரிமா சுப்ரீம் கோர்ட்லயும் தூக்கு தண்டனை உறுதிப்படுத்திட்டாங்கம்மா உறுதிப்படுத்திட்டாங்களா சார் ஆமாம்மா Thank you.
நீ என்ன கை விட்டுட்டியா? சங்கர் தூக்கவல்லையா? பைபிள் படிக்கிறதுனால முடிச்சிட்டு இருக்கேன் சார், இல்லைன்னா தூங்கியிருப்பேன். உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. என் சர்வீஸ்ல 4-5 தூக்கை இதை நான் பார்த்துருக்கேன். தண்டனைக்கு முதல் நாள் ராத்திரி ஓன கதறி அழுவாங்க, ஆனா நீ அது மாதிரி இல்லை. சாவ நினைச்சு உனக்கு பயமே இல்லையா? சாவ பத்தி சாக்ரட்டிஸ் என்ன சொன்னா தெரியுமா சார்? நாம இருக்கிறப்ப மரணம் சம்பவிக்கிறதில்ல, மரணம் சம்பவிச்சிட்டா நாம இருக்கிறதில்ல. அப்புறம் எதுக்காக சாவ பார்த்து பயப்படணும்னு கேட்டாரு. எனக்கு பயம் இல்லை, பயம் மட்டும் இல்லை, எனக்கு சாவும் இல்லை. நிச்சயமா தூக்கு தண்டனை ரத்தாகும். நீங்க வேணா பாருங்க, கடைசி நிமிஷத்துக்குள்ள டெலிஃபோனோ இல்ல தந்தியோ வரும். எனக்கு நம்பிக்கை இருக்கு. உன் நம்பிக்கை பலிச்சா எனக்கு சந்தோஷம்தான். எனக்கு ஒரே ஒரு உதவி பண்ண முடியுமா சார்? செய்யற சொல்லுப்பா. டெலிகிராம் ஆபீஸ்க்கு போன் பண்ணி என் தூக்கு தண்டனை ரத்தாயிடுச்சுன்னு ஏதாவது தந்தி வந்திருக்கான்னு கேளுங்க சார். நம்ம அவசரம் தெரியாம தந்தியை காலையில் கொடுத்துக்கலாம்னு சாவகாசமாக வரப்போகிறாங்க. சாவு சொல்கிற தந்தியை பார்த்தே பழக்கப்பட்டவங்க அவங்க. சாவை தடுக்கிற தந்தியை பற்றி அவங்களுக்கு தெரியாது. தயவு செஞ்சு கொஞ்சம் விசாரித்து சொல்லுங்களேன். நிச்சயமாக விசாரிக்கிறேன்ப்பா. தன் சீடர்களை பார்த்து சொன்னார், நான் மீண்டும் உயிர் தழுவேன். கர்த்தரே, இறைவனுக்கு கேட்டதோ இல்லையோ, ஆனால் கடைசி வரை மனிதர்களுக்கு கேட்கவே இல்லை. சங்கர், சங்கர், மணி 4 ஆகுது. தயாராகு சங்கர், குளிச்சிரு.
பரவாயில்ல. வேண்டாம். நடைமுறையை மாத்த முடியாதுப்பா. என் ஜெகதீஸ்வரிக்கு அன்புள்ள ஜெகதின்னு எழுத நினைச்சேன். அது தப்பு. நீ வெறும் அன்புள்ள மனைவி இல்லை,
தாய்க்கு மேலானவன் கடவுளுக்கு சமமானவன். அப்படிப்பட்ட உன்னோட உருப்படியா வாழ முடியாத பாவியா நான் பிறந்துட்டு. கடவுள் உட்பட நான் யாருக்கிட்டையும் என் பாவத்தை மன்னிக்க சொல்லி கேட்கல ஜெகதே, உங்கிட்ட மட்டும் மறுபடியும் கேட்க. என்ன மன்னிச்சிடு, இந்த பாவியை மன்னிச்சிடு. நான் போறேன். அன்பு மகளே கீதா, நீ அம்மாவுக்கு துணையாயிரு, ஆறுதலாயிரு. தம்பிகளை கவனமா பார்த்துக்க, அவங்கள நல்லா படிக்கவே. உங்க அம்மா தெய்வம். இனி வரும் நாட்கள்ல பெயர் இழந்த என்ன உங்க இன்ஷியலா போட்டுக்க வேண்டாம். உங்களுக்கு எல்லாமுமா இருந்த உங்க அம்மாவோட பேர் தான் நீங்க இன்ஷியலா போட்டுக்கணும். அதுதான் என் ஆசை. போலாம் சார்.